கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்றைக்கி நம்ம ஜாமக்கோள் பிரச்சனத்தை பார்ப்போங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க அம்மாவோட ஜாதகத்தை கொடுத்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. வேறு எந்த டீட்டெயிலுமே அவங்க கொடுக்கல, சொல்லலை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனத்தை முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேங்க. ஜாதகத்தையும் அதில் ஜாயின் பண்ணோம். இருந்தாலும் பிரச்சனத்தில் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். இதுக்கு வந்து கேள்வி கேட்கல. கேள்வி கேட்கலைன்னா நம்ம ஜாமக்கோள் ஜெமினியின் ஜாமக்கோள் ரூலில் 5 ரூல் இருக்குங்க. அந்த 5 ரூலை அப்ளை பண்ணி தான் கேள்வி கேட்கலைன்னா பதில் சொல்லணும். அது கோல்டன் 5 ரூல்னு சொல்லுவோம். அதாவது உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோல், உதயத்தை கடந்து போன கோல், இந்த ரெண்டையும் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து உதயாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஆருடன் எந்த பாவத்தில் இருக்கிறாரு, கவிப்பு எந்த கிரகத்தை கவிக்கிறாரு, எந்த பாவத்தை கவிக்கிறாரு, எந்த கிரகத்தை கவிக்கிறாரு, உச்ச நீச்ச கிரகங்கள் ஏதாவது இருக்கா, இது எல்லாத்தையும் நாம் செக் பண்ணி பார்த்துட்டு இதை வச்சு பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ரிசல்ட்டு சொல்லலாங்க. இப்போ பாருங்கள், உதயத்தை நோக்கி சூரியன் வர்றாரு. உதயாதிபதி 8வது வீட்டில் இருக்குது. அப்போ பாத மகர துலா உதயமாக இருக்கிறதுனால உதயத்தை நோக்கி பாதகாதிபதி உதயத்தை நோக்கி வர்றாரு. உதயாதிபதி 8வது வீட்டில் இருக்குது. அப்போ இந்த ஒரு நிலையிலிருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆபத்தான நிகழ்வு அப்படிங்கிறத உறுதியாக காட்டுது. 6வது வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மருத்துவ செலவுங்கிறது முடிவுக்குள்ளே வந்தோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா 4லேயே கவிப்பு இருக்காரு. 4ஆம் பாவத்தை கவிப்பு கவிக்கிறதுனாலையும், இப்போ பாருங்கள் சந்திரனை கவிப்பு தாண்டி வந்துட்டதுனால இப்போது உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அதாவது இதுக்கு முன்னாடி உயிருக்கு ஆபத்து இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். ஏதாவது விபத்துக்கள் அந்த மாதிரியான நிலைக்குள்ளே போக முடியாது. ஏன்னா சந்திரன் இருந்தால் விபத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகலாங்க. இப்போ பாம்பை கவிப்பு கவிக்கிறதுனால மருத்துவ செலவு கன்ஃபார்மு. கேள்வியே ராகு காலத்தில் விஷ கௌரியில் கேள்வி வந்திருக்கிறதுனால இது கண்டிப்பாக மருத்துவ செலவு தான். அது உதயாதிபதி 8 இருக்கிறதுனால பெரிய மருத்துவ செலவுக்கு உள்ளாக போகுது அப்படிங்கிற முடிவு பண்ணிவிட்டு கவிப்பு பாம்பை கவிக்கிறதுனால கண்டிப்பாக கேன்சர் ரிலேட்டடான வியாதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாம்பு வந்து 3ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கிறதுனால, 2வது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது கேன்சர் ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் வரலாம். அது 3ஆம் பாவத்துலனால த்ரோட்டு தொண்டை சார்ந்த பகுதிகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கேள்வியை சொன்னோம். நம்ம அவங்களுக்கு கோர்வை என்ன சொன்னால், உங்கள் அம்மாவுக்கு வந்து மருத்துவ செலவாக இருக்குங்க, ஏதாவது கட்டி ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் வந்திருக்குங்க, அது வந்து இந்த தொண்டை சம்மந்தப்பட்ட வகையில் கேன்சர் ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் வந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கன்னு நம்ம சொல்லி முடித்தோம். உடனே அவங்க சொன்னாங்க, ஆமாங்க சார், எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போது சமீபமாக ஒரு 2 மாதமாக சாப்பிட்றதுல சிரமமாக இருக்குது, சாப்பாடு முழுங்க முடியல. நான் ஒரு நேற்றுக்கு வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான்வெஜிடேரியன் சாப்பிட்டாங்க, அது உள்ளேயும் போக முடியாமல் வெளியும் வர முடியாமல் சிரமம் ஆயிடுச்சு. உடனடியாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், அவங்க ENT எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும், டெஸ்ட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்றோம், நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க சார், நாளைக்கு நாங்கள் போனால் ரிசல்ட் சொல்லுவாங்க, அதுக்குள்ளே உங்கள்கிட்ட ஒரு ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிக்கலான்னு தான் வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம வந்து ரொம்ப தெளிவாக அந்த சார்ட்டைக்கு முன்னாடியே பிரசனமே மிக தெளிவாக அம்மாவுக்கு ஆபத்தான கட்டம், 4ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கனால மருத்துவம், அது கேன்சருங்கிறது பாம்பு கவிக்கிறனால, பாம்பு வந்து 3ஆம் பாவத்துக்குனால த்ரோட்டில் கேன்சரு, 6டம்ங்கிறது நோயை இண்டிகேட் பண்ணுது, உதயாதிபதி 8ஆம் இடத்துக்குனால இது அடுத்தடுத்த கட்டத்தில் இது பெரிய ஆஸ்பத்திரி நிகழ்வுகளாக தான் கொண்டு போக போகுதுங்கிறத நம்ம சொல்லி அனுப்பிச்சுட்டோம்.
ஸோ பிரசன்னம்ங்கிறது ரொம்ப வேல்யூவானது, அதுவும் ஜாமக்கோல் பிரசன்னம் ரொம்ப ரொம்ப வேல்யூவானது. இதை நீங்கள் இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜெமினியின் ஜாமக்கோல் பிரசன்னத்தை வாங்கி படியுங்க. மற்றும் நம்ம அது ஜெமினியின் யூடியூப் வலைதளத்தில் இன்னும் ஜாமக்கோல் சம்பந்தமான நிறைய யூடியூப்புகள் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு தருணத்தில் அடுத்த ஒரு வீடியோ பதிவும் சந்திப்போம்.